தாட்ஸ் வருது. ஒரு தாட்டில் ஓவராக இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரு ஒரு தாட்டும் வந்துகிட்டே இருக்கு, எப்படி வெளியே வர்றது? ஓகே, ஐயா சொல்லுவாங்க. அதாவது உனக்கு தேவையில்லாத தாட் வருது, அந்த தாட்டில் தேவையில்லாத தாட்டிலேருந்து வெளியே வரணும், அப்படிதானே? தேவையான தாட்டுனா பிரச்சனை இல்லை, தேவையில்லாத தாட்டு வருது. ஹலோ, இப்போ அதான் அர்த்தம் நீ சொல்கிற கேள்வியினுடைய பொருள் அதுதானா? அதாவது நமக்கு வந்து இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பாடம் சம்மந்தமான தாட்டு வராமல் வேறு ஏதோ தாட்டு வருது. அப்போ அந்த அந்த தேவையில்லாத தாட்டிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிற கேட்குறியா, அல்லது வேறு ஏதாவது கேள்வி கேட்குறியா? ஒரு உதாரணம் சொல்லி, நீ ஒன்று சொன்ன கேள்வியில் ஒரு உதாரணமாக சொன்னால் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீ தாட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது இல்லை, அந்த தாட்டையே சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன தாட்டு டிஸ்டர்ப் பண்ணது உனக்கு? கேம்ஸ் டிவி இல்லை. இப்போ கேம்ஸ் விளையாடணும்னு ஒரு தாட் வருது, டிவி விளையாட டிவியை பார்க்கணும்னு ஒரு தாட் வருது, பாடம் படிக்கணும்னு ஒரு தாட் வருது. இப்போ இதில் வந்து கேம்ஸ் விளையாடணுங்கிற தாட்டில் மாட்டிக்கிடுறியா? ஃப்ரெண்ட்ஸோட போகணுங்கிறதுல ஒரு தாட்டு, விளையாடணுங்கிறதுல ஒரு தாட்டு வருது. இதில் நமக்கு வந்து எதையாவது தாட்டில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாடத்தையே விட்டுடுறோம், அல்லது இப்போ நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் விட்டுறோம், அந்த மாதிரி சொல்கிறியா? எப்படி வெளியே வர்றது? அதான் நீ அதில் மாட்டிக்கிட்டதுனால வெளியே வர்றதுன்னு சொன்னாலே, இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுகளோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நீ அதுலேருந்து வெளியே வரணும்னுட்டு நினச்சி பாடம் படிக்கிறதுக்காக வெளியே வர்றது அப்படி சொல்கிறியா? அதில் அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்து பாடம் படிக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறியா? இந்த தாட்ஸ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது? படிக்கணும், கான்சன்ட்ரேஷன். அதாவது நீ வந்து கேம்ஸ் விளையாடணுங்கிற தாட்டிலேருந்து வெளியே வந்து பாடம் படிக்கிறதுக்கு எப்படி வருதுன்னு கேட்குறியோ? அதாவது நீ விளையாடுற தாட்ல விளையாடுறியா? இப்போ அதாவது நமக்கு வந்து இப்போ நம்ம காலையில் நம்ம ஒன்றும் பேசுகிறோம், எப்போவுமே நமக்கு வந்து என்னன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல தான் நமக்கு ஈடுபாடு இருந்துகிட்டே இருப்போம். கஷ்டமானதை நாம் வந்து எப்போவுமே நாம் அதில் ஈடுபட மாட்டோம். கஷ்டம்னா அதிலிருந்து விடுபட்டுட்டு மகிழ்ச்சியானதில் போகிறது தான் நமக்கு ஒரு, அதுதான் எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து விளையாடுறதுங்கிறது கொஞ்சம் எளிமையானது, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பாடம் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான், ஏன்னா அது வந்து நம்ம புதுசாக தான் அதை வந்து கற்றுக்கிடணும், அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நமக்கு ஆர்வம், நமக்கு ஒன்றும் அதில் ஆர்வம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாருக்கும் உள்ள விஷயந்தான் அது. அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம படிக்கணும். உண்மையில் அது முக்கியங்கிறதுனால நமக்கு அதை இது பண்ணுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம விளையாட்டுக்கிட்டே விளையாடிட்டே இருக்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. விளையாடுறதுனால தான் மகிழ்ச்சி கிடைக்கும். விளையாடுறதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து படிப்பில் கிடைக்காது, படிப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ படிப்பை முடிச்சுட்டு விளையாடலான்னு தான் இருக்க முடியே, எப்போ விளையாடி முடிச்சுட்டு படிக்கலான்னுட்டுலாம் இருக்காது. அதனால் விளையாடிக்கிட்டு இருந்தால் விளையாடிக்கிட்டே இருக்கலான்னு தான் தோணும். நம்ம படிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். அப்போ நமக்கு எப்போவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், எது சிறந்ததுங்கிறதுல நமக்கு வந்து இருக்கணும். படிப்புங்கிறது உண்மையிலே படிப்பு வந்து கஷ்டமானது தான், ஆனால் கஷ்டத்தை நம்ம தாங்கி பழகணும். கஷ்டத்தை நம்ம வந்து ஈடுபட்டு நம்ம அதை பழகினா தான் அது நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒரு சிரமம் எடுத்து கொஞ்சம் அக்கறை எடுத்தால் தான் நம்ம படிக்க முடியும். விளையாடுறதுங்கிறது நம்மளை அறியாமலே நமக்கு வந்துடும், அது வந்து எல்லாருக்குமே இயற்கையாக நம்மளை அறியாமலே வந்துடும். அதனால் அதில் வந்து அந்த இதில் தான் என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். அந்த விளையாடுறதுங்கிறது இப்படி தான் இருக்கும், நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும், நம்மளை வந்து படிக்க விடாதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அதுக்காக என்னென்னு சொன்னிங்கன்னா, விளையாடாமே இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை, விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும், அது ஒரு அளவாக வச்சுக்கிடணுங்கிற மட்டும். அதாவது அப்படின்னா ஒரு அளவாக வச்சுக்கிடணுங்கிற முடிவுக்கு வரணும். விளையாடுறது விளையாடுறது தப்பு கிடையாது, ஒரு அளவாக வச்சுக்கிடணுங்கிற முடிவுக்கு வரணும். படிப்புறாங்க வந்து விளையாட்டில் இருக்கிற அளவுக்கு நமக்கு ஆர்வம் இருக்காது. அப்போ ஆர்வம் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அந்த படிப்பு வந்து முக்கியமானதுங்கிறது தெரியணும். படித்தான்னா தான்
அது கஷ்டம்தான். கஷ்டத்தை நம்ம முயற்சி பண்ணி நம்ம செஞ்சால் தான் நம்ம வந்து நல்ல நிலைக்கு போக முடியும், ஒரு நல்ல ஒரு வேலைகளோ அல்லது நல்ல தகுதியோ அடைய முடியும்ங்கிறதெல்லாம் நீ வந்து அது இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுல அது முக்கியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இது முக்கியம்னுட்டு தெரிஞ்ச பிறகு ஒன்றும் அறியாமலே அது சம்மந்தமான ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். அந்த முக்கியம்னு தெரிஞ்சால் தான் ஆர்வம் வரும். முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சான்னு சொன்னால், இல்லை விளையாட்டு தான் முக்கியம்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் விளையாட்டில் போயிடும். அப்போ நமக்கு வந்து விளையாட்டுங்கிறது நமக்கு வந்து நம்மளை இப்படி மயக்கி கூட்டிகிட்டு தான் போகும். அதில் ஒரு இன்பம் இருக்குது, அது நம்ம அப்படி தான் பண்ணோங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். அதில் உள்ள நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடணும், அதில் உள்ள கெட்ட விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டுடலாம் நம்ம.